எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்த் சம்பந்தமா ஒரு அரிசியை நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். நம்ம உடம்ப நாம தான் ஹெல்த்தியா வச்சுக்கணும். நம்ம உடம்பு ஒரு மண்பானையை போல கீழே டப்புன்னு போட்டுட்டோம்னா உடஞ்சிடும். இது போல நம்ம உடம்பையும் ஹெல்த்தியா வச்சுக்கலன்னா நம்ம கண்ட வியாதிகள் எல்லாம் நம்ம உடம்புல வந்து தூத்திக்கும். இப்போ நீங்க இதுக்கு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு நம்ம உடம்ப சுத்தப்படுத்துறதுக்கு, நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் அசிங்கங்கள் எல்லாம் வெளியே போறதுக்காக நாம ஒரு அரிசிய எப்படி அந்த யூஸ் பண்ணிக்க போறோங்கிறத நீ செஞ்சு காட்டு. இப்போ இந்த இது பேர் வந்து காட்டியான அரிசி. இது பாருங்க, இவ்வளோ அழகா ஒரு அரிசி. இதுல வந்து கார்போஹைட்ரேட்டே கிடையாது, வெறும் ஃபைபர், கால்சியம், மெக்னீஷியம் மட்டும்தான் இருக்கு. ஃபைபர் கால்சியம் மெக்னீஷியம், கார்போஹைட்ரேட் இல்லாத ஒரே அரிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி தான். இப்போ இந்த அரிசி காட்டுடை ஓனான் என்கிற ஒரு பேரில் தான் நம்ம பாட்டி மருங்க கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ அது பேசி 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 மாறி போய் காட்டு யானம் என்கிற பேர் வந்துச்சு. இப்போ இந்த காட்டு யானம் அரிசி என்னென்ன சத்துக்கள் இருக்கு பார்ப்போம். இது நம்ம ஒரு 48 days வேற எந்த ஃபுட்டும் எடுக்காம 48 நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணி வந்தீங்கன்னா நமக்கு உடம்புல என்னென்ன வியாதிகள் இருக்கோ, வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், வியாதி இல்லாதவங்களுக்கு சொல்லலை, வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், முடியாம இருக்கிறவங்க, டயர்டா இருக்கிறவங்க, இல்லை ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரியும், உங்க உடம்புல இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும், எந்த மிஷினும் உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது, அது வந்து ஒரு செட்டிங் மட்டும்தான். ஆனா நம்ம உடம்பு எப்படி இருக்கு, நம்ம ஃபீலிங் என்ன, நம்ம உணர்வுகள் என்னங்கிறத நம்ம உடம்பு மட்டும்தான் நமக்கு காட்டி கொடுக்கும். இன்னொரு மிஷின் நமக்கு காட்டி கொடுக்கறதுங்கிறத நீங்க நம்பவே கூடாது, அது மிகவும் பெரிய தவறு. நம்ம உடம்ப நம்மமே கெஸ் பண்ணிக்கணும். நமக்கு அதுக்குள்ள மூளை இருக்கு, சிந்திக்கிற திறமை இருக்கு, அதை வச்சு நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ உங்க உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அசதியா இருக்கு, ஏதோ ஒண்ணு வரப்போகுது, ஓகே நிறுத்துங்க, ஃபுட்டை எல்லாம் நிறுத்திக்கோங்க. நீங்க நான் சொல்ல சாப்பிட்ற ஃபுட்டை நிறுத்தி இந்த ஃபுட்டை எடுங்க. இது வந்து ஒரு அரிசி. இந்த அரிசி பார்த்தீங்கன்னா 7 அடி ஹைட்ல வளரக்கூடியது. ஒரு யானை நின்னாச்சுன்னா யானையை மறைக்கும், அந்த அளவு ஹைட்டை வளரும். இது வந்து இதுக்கு தண்ணியே தேவை கிடையாது. நீங்கள் ஒரு முறை விதைச்சு போட்டிங்கன்னா மறுமுறை அறுவடை செய்கிறப்போ கூட நீங்கள் போய் அறுவடை செஞ்சப்போ அந்த அரிசி நல்லதாக விளைச்ச தந்து எந்த பூச்சிகளும் எதுவும் அடிக்காமல் பெர்ஃபெக்டான ஒரு அரிசி. இப்போ நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இதை மண்பானையில தான் நம்ம செய்யணும். மண்பானையில தான் நீங்க 48 days நீங்க சாப்பிட்றதா இருந்தால் மண்பானையில தான் சமைச்சு சாப்பிடணும், வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம இதை எப்படி சமைக்கிறோம் எங்கிறத நம்ம அங்க நம்ம பார்ப்போம். இதுக்கு இப்போ நான் ஒரு 1/4 இது அளவுக்கு பானையில 1/4 பானைக்கு தண்ணி ஊற்றி இருக்கிறேன். இப்போ இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்கணும். நான் வேகமாக வச்சுருக்கேன், சீக்கிரமாக கொதிச்சிடும். இப்போ இந்த அரிசியை நீங்கள் இந்த காட்டியான அரிசியை தூள் பண்ணி வச்சுருக்கேன், 1 டம்ளர் தூள் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் அதிகம் பேர் இருக்கிறாங்கன்னா இன்னும் 1 டம்ளர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கம்மியான ஆட்கள் இருக்காங்கன்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் அவரவர் லைஃப்பில் உள்ள ஒரு இது. நான் 1 டம்ளர் போதும் வந்து நான் இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு கூடால வெள்ளம். இந்த வெள்ளம் எதுக்குன்னா இந்த வெள்ளத்தை காய்ச்சி இதில் நான் ஃபில்டர் பண்ணி நான் வச்சுருவேன், அதுக்காக தான் இந்த வெள்ளம். இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம ஒரு பானை இன்னொன்று போட்டு நான் காய்க்க போகிறேன்.
இந்த வெல்லமும் கொதிக்கும். அந்த வேளையில் நம்ம இந்த அரிசி தண்ணியும் கொதிச்சதும் நம்ம இந்த தூள் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து போடணும். இப்போ நம்ம ஹெல்த்தியாக வாழணும்னா இது மாதிரிப்பட்ட சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தோம்னா எவ்வளோ ரிஸ்கியாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஹாஸ்பிட்டலில் போய் தங்கி எவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வராமல் நம்ம பாடியை நல்ல ஒரு கண்டிஷனோட நம்ம வச்சுக்கணும்னா நம்ம இப்படி பண்ணால் தான் முடியும். சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நம்ம ஹெல்த்திக்காக என்ன சாக்ரிஃபைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம நீங்கள் மாறணும். அதுக்கு ஒரு விடாமுயற்சி இருக்கணும். நான் இப்படி தான் இருக்கணும், என் பாடியை நான் இப்படி தான் வச்சுப்பேன், என் பாடி என் உடம்புல எந்த ஒரு வியாதியும் அனுபவிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு திமிர் உங்கள் மனசுக்குள்ள இருக்கணும். தைரியம் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வாழ முடியும். வாயில கொதிக்குது. வேகமா வச்சிருக்கேன். இது இது பாயில் ஆகிறது வரைக்கும் நம்ம இது பக்கத்துலேயே நின்று இது பண்ணிக்கணும். இது மாதிரி நீங்களும் ஒரு மண் பானையில் நீங்கள் சமைச்சிங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு இது கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் தண்ணியை இது பிடிச்சி இந்த கோலையில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஃப்ரிட்ஜில் எல்லாம் நீங்கள் வைக்க தேவைப்படுறதா கூலிங்காக இருக்குது. இதை குடிக்கிறதுக்கு நல்ல ஹெல்த்தியும் நமக்கு ஆரோக்கியமும் நிறைந்ததான ஒரு இது. நீங்கள் சமைக்கும்போது லேடிஸ்னாலும் சரி ஜென்ஸ்னாலும் யார் சமைக்கிறீங்களோ உங்கள் வீட்டில் அவங்க ஹாப்பியாக சமைங்க, சிரிச்சிட்டே சமைங்க. உங்கள் சிரிப்பு இதுக்குள்ளால போகும், கலக்கும், கலந்து உங்கள் பிள்ளைங்களுக்கா இல்லை உங்களுக்கு யார் வெல்விஷஸாக யாருக்கு பரிமாறுறீங்களோ அவங்களுக்கு அந்த ஃபீலிங் போகும். போனால் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும். அது யாராலும் சரி, சரியா? இன்னிலேருந்து எல்லாருமே ஹாப்பியாக சமையுங்க. நீங்கள் உங்கள் சிரிப்பு கோபத்தில் சமையல் உங்ககிட்டலே வராதிங்க, போகாதீங்க. சிரிச்சுட்டு எந்த சூழ்நிலையிலும் சிரிப்போடு வந்ததுலேயும் சிரிச்சுட்டு ஹாப்பியாக சமையுங்க. ஆரோக்கியமாக வாழ முடியும் ஹாப்பியாக சமைச்சிங்க. இப்போ இது பாயில் ஆயிடுச்சு, இது இருக்கட்டும். இது கொதி வருது, கொஞ்சம் கொதி நல்ல கொதிக்க ஒரு பக்கம் வந்துச்சு. இதையும் பார்த்தே இருக்கணும். ஹாப்பியாக சமைங்க. ஹாப்பியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும், ஹெல்த்தியாக இருக்கலாம். ஹெல்த்தியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், அது தானாகவே வந்துடும். இப்போ இது கொஞ்சம் பாயில் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை இந்த ஒரு டம்ளர் நான் பண்ணி வச்சுருக்கிறத இதில் கொட்டுறேன். கொட்டியாச்சு. இது பாயில் ஆகுது. சிரிச்சிட்டே சமைங்க, ஹெல்த்தியாக இருக்கலாம். சிரிப்போட சமைங்க, ஹெல்த்தியாக இருக்கலாம். பாயில் ஆயிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாயில் ஆயிடுச்சு, இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுக்கணும். இப்போ இது பாயில் ஆகிட்டு இருக்கு. நல்லா பாயில் ஆகுது.
கலர் விட்டுக்கிட்டே இருங்க நல்லா வெந்துரும் பாத்தீங்களா நல்ல பாயில் ஆயிச்சு கலர் விட்டுருங்க இந்த வெள்ளத்துலேயும் அதிக அளவான கால்சியம் இருக்கு இந்த கால்சியமும் இந்த கால்சியமும் இந்த ஃபைபர் மெக்னீஷியமும் அதுவும் எல்லாம் கலந்து மிக்ஸடாக நம்ம பாடியை அப்படி ஒரு வேற லெவலுக்கே கொண்டு போகும் ஹெல்த்தியாக வாழணும்னா இதை தான் நீங்கள் பண்ணணும் சில சாக்ரிஃபைஸை பண்ணணும் பிடிக்காத ஃபுட்டை சாப்பிட்டு தான் ஆகணும் இது பிடிக்காதது கிடையாது அந்த காலத்தில் நம்ம பாரம்பரிய தாத்தா பாட்டிமார்கள் நம்ம மூதாதையர்கள் நம்ம யூஸ் பண்ணது நம்ம இப்போ உள்ளது கிடையாது இது அந்த காலத்தில் யூஸ் பண்ணது நல்லது இருக்கு இப்போ பாருங்க இது வந்து இந்த அளவுக்கு இந்த கண்டென்ஸ் வந்ததும் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஃபில்டர் பண்ணி நம்ம வெள்ளம் காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதை ஃபில்டர் பண்ணி இப்படி ஊற்ற போகிறோம் இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நான் பண்ணுறேன்னு தவிர இப்போ இது வேணாம் நான் உப்பு போட்டு சாப்பிட்றேன்னா உப்பு போட்டு சாப்பிட்டுக்கோங்க உங்கள் சாய்ஸு அதை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது உங்கள் சாய்ஸு பண்ணிக்கலாம் சிரிச்சிட்டு சமைங்க சந்தோஷமாக சமைங்க ஹாப்பியாக சமைங்க சண்டை போட்டுட்டு கிச்சன் பக்கமே வராதிங்க கோபமாக இருந்தால் கிச்சன் பக்கம் வராதிங்க சந்தோஷமாக ஹாப்பியாக மூமெண்டில் கிச்சனில் வாங்க மண்பானையில் சமைங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஹெல்த்தி ஹாப்பி எல்லாமே உங்களுக்கு ஒன்று சேர்ந்து உங்களுக்கு வரும் இப்போ இது நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கிற வரையும் கிட்டே நின்று பார்த்துட்டே இருக்கணும் ஏன்னா பொங்கி கொட்டிடும் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் சிரிச்சுட்டே வேலை செய்யுங்க சமைக்கிற இடத்துல கோபத்தையே காமிக்காதீங்க ஹாப்பியாக வேலை செய்யுங்க எதுவுமே உங்களை விட்டு எதுவும் எங்கேயும் போகிறது கிடையாது இருக்கிற நாள் வரைக்கும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக சமைச்சு சாப்பிடுங்க இதோ இந்த அளவுக்கு வந்துச்சு இப்போ பாருங்கள் ஒரு அளவுக்கு கூல் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க சிரிச்சிட்டே பேசுங்க பண்ணுங்க ஹாப்பியாக பண்ணுங்க அப்போ தான் நம்ம சாப்பிட்ற அத்தனை பேருக்கு உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா இந்த அரிசி கொஞ்சம் கூட நீங்கள் தூள் பண்ணிக்கலாம் சரியா இந்த அளவு தான் வேணும் இது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன் உங்கள் மனசுக்கு என்ன பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க இது இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி இது பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்லலை உங்கள் மைண்டுக்கு சரி இன்னும் தூள் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு தூளே பண்ண வேண்டாம் அப்படி இப்போ தான் பண்ணணும் இல்லை உப்பு போட்டு தான் வேணும்னா நீங்கள் உப்பு போட்டு சாப்பிட்டுக்கோங்க பிரச்சனை இல்லை இது நான் சரி அது கொஞ்சம் உப்பு எனக்கு வேணாம் சக்கரை வெல்லோன்னா இன்னும் கால்சியம் அதிகமாக இருக்கு நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு தான் நான் மாற்றியிருக்கேனே தவிர உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் அதெல்லாம் தப்பில்லை உங்கள் மைண்டுக்கு மனசுக்கு எப்படி பிடிக்குதோ உட்காந்து யோசிங்க நான் இதை எப்படி சாப்பிடலான்ட்டு அந்த அளவுக்கு பண்ணுங்க இன்னொருத்தவங்க சொல்கிற மாதிரியே தான் நீங்கள் டிட்டோ ஃபாலோ பண்ணணும்னு கிடையவே கிடையாது நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சந்தோஷமாக ஆனந்தமாக சாப்பிடுங்க ஹாப்பியாக சாப்பிடுங்க சிரிச்சிட்டே சமைங்க சிரிச்சிட்டே சாப்பிடுங்க எப்பயும் உங்கள் முகத்தில் சிரிப்பு இருக்கட்டும் புன்னகை மலரட்டும் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இருந்தாலும் அது பாயில் ஆகிட்டுருக்கு இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி மண்பானையோட ஸ்பெஷாலிட்டி பார்த்துக்கோங்க நான் ஆஃப் பண்ணேன் அந்த ஹீட்லேயே அது பாயில் ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் நேரம் இன்னும் 10 நிமிஷம் ஆகும் நீங்கள் அதுக்குள்ளால மூடி வச்சுக்கலாம் மூடி ஒரு 10 மினிட்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம பரிமாறி நம்ம சாப்பிட்டா சந்தோஷமாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க வாங்க இப்போ இதை மூடி நம்ம திறந்து பார்க்குறோம்
பாருங்க எப்படி இருக்கு. 10 நிமிஷம் ஊற, அது அப்படியே விட்டதுக்கு அப்புறம் சரியா. இப்போ நம்ம இதை எடுத்து மாத்திக்க போறோம். கொஞ்சம் சூடாறிட்டோம். சூடாறுனதுக்கப்புறம் நீங்கள் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின இந்த அரிசி நம்ம உடம்புக்கும் ஹெல்த்து, நம்ம மனசுக்கும் ஆரோக்கியம், எல்லாத்துக்குமே ஆரோக்கியம் தரக்கூடியது. இது இப்போ இந்த மண்பானையில் சமைச்சிருக்கோமா, இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. வாங்க நம்ம சந்தோஷமாக இதை எப்படி பரிமாறிக்கலாம். சிரிச்சுட்டே பரிமாறுங்க. நீங்கள் சமைச்சா கூட சிரிச்சுட்டே பண்ணுங்கள், எதையும் சிரிக்காமல் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. பாருங்க நல்ல டேஸ்டியாக இருக்கும் இது. இதுக்கு கூடல நல்ல அழகா சுவையா பாருங்க, அழகா இருக்கு. இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு நாளைக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு யானையோட பலன் வரும். உங்களுக்கு எப்படி வேணாலும் வாழ முடியும், கம்பீரமா வாழ முடியும், யானைய மாதிரி ஹெல்த்தியா வாழ முடியும். இப்ப நான் இதை டேஸ்ட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல வாசனை, நல்ல வாசனை வருது. நல்ல கால்சியம், மெக்னீஷியம், நம்ம பல்லுக்கு நல்லது. கால் ஜாயிண்ட்டு, நம்ம முட்டிகள் ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த கை முட்டி ஜாயின், கால் முட்டி ஜாயிண்ட்டு, இந்த ஜாயிண்டில் இருக்க ஜவ்வை எல்லாம் புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு இது வரும். கால்சியம் பல்லுக்கு, பல்லுக்கு முடி, முடி நல்லா வளரும் இதை சாப்பிட்டோம். ஏன்னா கால்சியம் அவ்வளவு இருக்குது, ஃபைபர் இருக்குது. அதனால இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கு. அருமையாக இருக்கு. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இதை சமைச்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தி வரும், சந்தோஷமாக வாழ முடியும். ஹெல்த்தியாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருந்தால் ஹெல்த்தியாக இருக்கலாம், ரெண்டுமே இருந்தனா வெல்த்தி தானாக உங்களுக்கு வரும். ஓகே, இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நான் அடுத்து இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றிகள், ரொம்ப தேங்க்ஸ்.